ஹலோ இன்னைக்கு vlogல நம்ம லட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் வாங்க அந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்தலாம் இது கடலை மாவு இதால 1 கப் இந்த கப்பால 1 கப் எடுத்துக்கேன் அதே கப்பால 1 கப் sugar எடுத்துக்கேன் இது முந்திரி லவங்கம் வெள்ளரி விதை திராட்சை நெய் நெய்ல இதெல்லாம் வறுத்துக்க போறோம் முந்திரி லவங்கம் வெள்ளரி விதை திராட்சை வறுத்துக்க போறோம் நெய்ல இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கடலை மாவை கரைச்சுக்கலாம் தண்ணி ஊத்தி லம்ப்ஸ் இல்லாம கரைச்சுக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் இல்ல நீங்க ஃபுட் கலர் yellow இருந்தா போடலாம் இல்லாட்டி மஞ்சள் தூள் கூட போட்டுக்கலாம் கொஞ்சமா உப்பு எப்பவுமே ஸ்வீட்ல கொஞ்சம் உப்பு போட்டா அது ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த அளவுக்கு தான் ஒரு பிஞ்ச் இது பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் இந்த அளவுக்கு போடுறேன் இத வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்துக்க போறோம் ஒரேடியா தண்ணி ஊத்திடாதீங்க இந்த லம்ப்ஸ் எல்லாம் கரஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க லம்ப்ஸே இருக்க கூடாது நம்ம ஜெல்லி கரண்டில ஊத்தும்போது லம்ப்ஸ் இருந்தா அது விடாது பாருங்க இப்ப லம்ப்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல இந்த மாதிரி நல்லா கரைச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த அளவுக்கு திக்கா இருக்க கூடாது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம் ஒரேடியா தண்ணியாவும் இருக்க கூடாது பாருங்க இந்த மாதிரி ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்துடணும் இப்போ எண்ணெய் வெச்சுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம sugar syrup காச்சறோம் இந்த sugar syrup வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மையா வரணும் நம்ம பாகு பதம்லாம் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது ஒரு ஸ்ட்ரிங் பதமாவது வரணும் இல்ல அந்த பிசுபிசுப்பு பதமாவது வரணும் இதுக்கு பாருங்க நல்லா நரைச்சு வருது இன்னும் கொஞ்சம் இதாவணும் கொஞ்சம் கரகரன்னு இந்த ஓரெல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் பாருங்க பிசுபிசுப்பாக இருக்கு இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த பதம் போதும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம ஊத்தலாம் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இப்படி ஊத்திட்டே வாங்க பாருங்க இப்போ பூந்தி ரெடி ஆயிடுச்சு இத ஒரு யானத்துல கலெக்ட் பண்ணிக்கோங்க பாருங்க எவ்வளவு கிறிஸ்பா இருக்கு இதே மாதிரி நம்ம மொத்த மாவையும் ஊத்திக்கலாம் இப்போ மொத்த பூந்தியும் இதுல எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க எவ்வளவு கிறிஸ்பா இருக்கு இப்போ அதுலயே கொஞ்சம் பூந்தி இதல போட்டு வெச்சிருக்கோம் இத மிக்ஸில அடிச்சுக்க போறோம் இந்த மாதிரி ஒண்ணும் பாதியமா அடிச்சு வெச்சுக்கோங்க இப்போ நம்ம நெய்ல வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துறலாம் இதுக்கு ஒரு फ्लेவர்க்காக நம்ம பச்சை கற்பூரம் கொஞ்சம் போடலாம் லவங்கம் வெள்ளரி விதை திராட்சை முந்திரி போதும் நிறுத்திடலாம் திராட்சை எல்லாம் பலூன் மாதிரி உப்பிடுச்சு இப்போ இதை இதில் கொட்டிடலாம் நம்ம சக்கரை பாகு எடுத்துருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டு கலந்துக்கலாம் எல்லா இடமும் நல்லா வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க
சப்போஸ் உங்களுக்கு சக்கரப்பாக வந்து அதுக்குள்ளே இழுத்துடுச்சுன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டவ்வில் திருப்பி வச்சிங்கன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். இப்போது நம்ம கொஞ்சம் பூந்தியை பவுடர் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து இதில் கொட்டிடலாம். இது ஒரு பைண்டிங்காக தான், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உருண்டை பிடிக்க வரும். பிகினர்ஸ்க்காக தான் இந்த டிப்பு, அவ்வளோதான் போதும். இப்போது கையில் தண்ணியை நனைச்சிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிட வேண்டியது தான். கை ஈரம் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்க பிடிச்சிக்கோங்க. இப்ப பாருங்க நம்ம லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த தீபாவளிக்கு நீங்க இந்த லட்டு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பிடிச்சிக்கோங்க. தீபாவளிக்கு அன்னபூர்த்திக்கு லட்டு நைவேத்தியம் பண்ணால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.